முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா ஆகியோருக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் கூட்டாட்சி கட்டமைப்பே அரசியல் அமைப்பின் அடித்தளம் என்றும் ஜனநாயகத்தின் மூன்று தூண்களான சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகியவை இந்த கூட்டாட்சி கட்டமைப்பிற்குள் நிறுவப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் மாநிலங்களில் பல்வேறு நிலைகளில் நீதிமன்றங்கள் இருப்பினும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் அலுவலர்களும் பின்பற்றும் வகையில் நீதித்துறையின் அமைப்பு உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மற்ற அம்சங்களில் நீதித்துறையும் அரசியல் அமைப்பில் பொதிந்துள்ள கூட்டாட்சி தத்துவத்தின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த பின்னணியில் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் நாட்டின் பன்முகத் தன்மையோடு அமைய வேண்டும் என்ற கருத்து முக்கியத்துவம் பெறுவதாக கூறியுள்ளார் நாட்டின் பல்வேறு பிரிவுகளிலிருந்தும் நீதிபதிகள் நியமிக்கப்படும் போதுதான் பன்முகத்தன்மையும் ஒட்டுமொத்த சமூகத்தின் கண்ணோட்டங்களும் உணர்வுகளும் பிரதிபலிக்க ஏதுவாக இருக்கும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் அந்த வகையில் உச்சநீதிமன்ற அமர்வில் அனைத்து மாநிலங்களுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அமைய வேண்டும் என்று தான் கருதுவதாக தெரிவித்துள்ளார் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் சமூக பன்முகத்தன்மையையும் சமூக நீதியையும் பேணும் வகையில் நீதிபதிகளை நியமிப்பதற்கான நடைமுறை குறிப்பில் அதற்கேற்ப உரிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பிரதமர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் தன்மை நீதித்துறையில் பிரதிபலிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அதற்கு உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர கிளைகளை பல்வேறு மாநிலங்களில் நிறுவ வேண்டியதன் தேவையையும் முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களும் நீதிமன்றத்தை நேரடியாக அணுக வேண்டும் என்ற அடிப்படையில்தான் அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர்கள் முப்பத்தி இரண்டாவது பிரிவை இயற்றியுள்ளனர் என்றும் ஆனால் உச்சநீதிமன்றத்திற்கு அருகில் இருக்கும் மாநிலங்களை சார்ந்த குடிமக்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும் நிலை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடு முழுவதும் பல்வேறு உயர்நீதிமன்றங்கள் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மேல்முறையீடுகளின் எண்ணிக்கை அதனை சுற்றியுள்ள மாநிலங்களிலிருந்து அதிகம் என்பதை தரவுகளிலிருந்து அறிய முடிவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் அரசியல் நிர்ணய சபையில் இது தொடர்பாக நடைபெற்றுள்ள விவாதங்களும் நாடாளுமன்ற நிலைக்குழுக்களின் பரிந்துரைகளும் பல்வேறு சட்ட ஆணையங்களின் அறிக்கைகளும் உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை மாநிலங்களில் அமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு டெல்லி சென்னை கொல்கத்தா மற்றும் மும்பை ஆகிய இடங்களில் உச்சநீதிமன்றத்தின் நிரந்தர கிளைகளை அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் மற்றொரு விஷயமான உயர்நீதிமன்றங்களின் அலுவல் மொழி குறித்து கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய நான்கு உயர்நீதிமன்றங்களில் ஆங்கிலத்துடன் இந்தி மொழியும் அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அலுவல் மொழியாக தமிழை ஆக்குவதற்கு ஏதுவாக தமிழ் மொழியில் தரமான சட்ட நூல்களை வெளியிடுவதற்கு மாநில அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது என்றும் செம்மொழியாகவும் அதே சமயம் நவீன மொழியாகவும் உள்ள தமிழ் மொழியினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக பயன்படுத்துவது முற்றிலும் பொருத்தமானதாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலத்தின் அலுவல் மொழியை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக ஆக்குவதில் உள்ள சிரமங்களை நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் எளிதில் சரி செய்திட முடியும் என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் அலுவல் மொழியான தமிழை ஆங்கிலத்துடன் சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் அதன் மதுரை கிளையின் அலுவல் மொழியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் இந்த மூன்று கோரிக்கைகளையும் தான் முன்வைத்ததாகவும் இவை எதிர்காலத்தில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் பிரதமர் மோடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்